அனைவருக்கும் வணக்கம். கற்பம் மரம் செப்பிக்குள் முத்து இந்த காணொலிங்க அதே மாதிரி இந்த ஃப்ளேவர் ஆஃப் லவ் அப்படின்ற புக்கோட லாஸ்ட் பார்ட்டை வந்து பார்த்து முடிஞ்சு போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்தா ஒரு லாஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தா கொடுத்துருந்தாங்க. தலைப்பு என்ன கொடுத்தாங்கன்னா லவ் ஏ ஒண்டர்ஃபுல் ஆயின்மெண்ட் அப்படின்னாங்க. இருக்கிறப்ப ஏன் ஆயின்மெண்ட் அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம். சார் ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க, லவ் அப்படின்றது ஒரு ஃபோர்ஸ், அதாவது கிராட்டிட்யூட் தான் சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் தட் கீப்ஸ் மேன் பியூர் அண்ட் க்ளீன். இது 100% உண்மைங்க. இது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தா கண்டிப்பாக பார்ப்போம். பிகாஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும் நம்ம மனசாட்சிப்படி நம்ம யார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் நம்மளோட கிராட்டிடியூட் காண்டி நம்மளோட இணைக்காண்டி இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ஏன்னா நம்ம இணைட்ட சொல்லியிருப்போம், பட் அதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு. அது ஒன்று. அடுத்து ஒரு கோட் வந்து பார்த்தா கொடுத்துருந்தாங்க, த கிரேட் ஹார்ட்ஷிப் வி என்டியூர் த மோஸ்ட் ஆர்டுவஸ் த வேல்ஸ் வி பாஸ் த்ரூ. எவ்வளோ கஷ்டங்களை நம்ம தாங்கிக்கிறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல ஆர்டுவஸ் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமான பாதை வழி வந்து பார்த்தா வேல்ஸ் அப்படின்னா வேலி பள்ளத்தாக்கில் நம்ம கடந்து போவோமோ அது மாதிரி நீங்கள் கடந்து போய் வந்தீங்க அப்படின்னா கிரேட்டர் வில் பி அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் கெப்பாசிட்டி. இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் கெப்பாசிட்டி நான் சொல்கிறது உங்களோட உறவு, ஐ மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து பார்த்தா உங்களோட லவ், அடுத்து உங்களோட கரஸ்பாண்டிங் இணை, அவங்க மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தா அழகாக கொடுத்துட்டு நாங்கள் இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ஒவ்வொரு நம்பிக்கைகள் வந்து பார்த்தா இருக்கும், ஆனால் யோசிச்சு பார்த்தா இது கிஃப்ட் ஆஃப் காட் மட்டும் தான் நம்மளுக்கு. அடுத்த விஷயம் அந்த ஆயின்மெண்ட்டாக நான் பார்க்குறது நிவாரணமாக வந்து பார்த்தா நான் பார்க்குறது நோக்கம், நம்மளுடைய நோக்கத்தை வந்து பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இருக்கிறப்ப. அடுத்த விஷயம் வாழ்க்கை பயன் லைஃப் பர்பஸ் அப்படின்றது. அடுத்து நம்மளோட சக பயணி ஆள் யாருன்றதை நம்ம பார்த்துட்டோம், பார்க்குறப்ப சரிவங்க தான் அப்படின்ற மாதிரி ஆள் யாருன்றதை நம்ம பார்த்துட்டோம், சக பயணி அவங்க. அடுத்து ஈருயிர் ஓர் உடல், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தா நிறையா பேசியிருக்கோம், உங்களுக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் இருக்கிறப்ப. சும்மாலாம் சொல்லலைங்க, இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் சொல்கிறது, நீங்களும் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அனுபவம் வந்து பார்த்தா இருக்கும். அடுத்து இந்த தற்காலிக தனிமை அப்படின்றது வருங்கால வாழ்க்கைக்காக மட்டும்தாங்க, அது யாருக்காக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிள் இன் யுவர் லவ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா அது மட்டும்தான் உண்மை இருக்கிறப்ப. அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம், இந்த தற்காலிக தனிமை அப்படின்றது வருங்கால வாழ்க்கைக்காக அப்படின்றது. ஏன் அதை பற்றி தனியாக நிறையா பேசணும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் யூனிக், கண்டிப்பாக இது வந்து பார்த்தா உண்மை, மறுக்கப்படாத உண்மை. இது வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா அமையாது இருக்கிறப்ப, அதாவது அந்த ஒரு சங்கடமான சூழ்நிலை கடந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தா நடந்துடும், பட் ஆனால் அதுக்கடுத்து வரதுக்கும் நம்ம வந்து பார்த்தா இப்போயே வந்து பார்த்தா நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ அது வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா நடக்காது, நம்மள மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தா நடக்கும், அதுவுமே நல்லா தான் இருக்கும். லைஃப் வந்து பார்த்தா அடுத்த தலைவர் கொண்டு போகிறது வந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும். எப்பவும் சொல்கிற மாதிரி அன்பின் அறம் அறிதல் கிராட்டிடியூட் ஆல்வேஸ் வின்ஸ். நல்லதை மட்டுமே நினைங்க, நல்லதே நடக்கும் நம்ம எல்லாத்துக்குமே. நன்றி.